நானன்றது தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளவுதான், தன்னார்வம் இருக்கணும். இன்னொருத்தர் அடிச்சாதான் நகர்றீங்க, அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்னும் நானும் புரியாது, நானும் புரியாது, நீனும் புரியாது. அடிச்சாதான் நகர்றாங்க. அவருக்கு சும்மா மாடு மாதிரி வாழைக்கணும் அவர், அவ்வளவுதான். அவருக்கு நானும் புரியாது, நீனும் புரியாது. தன்னார்வமா இருக்கிறவங்க தானே எதனா புரிய முடியும், புரிஞ்சுக்க முடியும், அவ்வளவுதான். நீங்க தன்னார்வ தொண்டரா இருக்கும் எப்பவுமே, முழு ஆர்வத்தோட. காதல் எழுந்தப்ப கொஞ்சம் ஆர்வம், அதுக்கப்புறம் இப்படி இல்ல. ஒரு ஒரு கணத்திலையும் முழு ஆர்வமா இருந்தா என்னன்னு, உயிர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம சமூகத்துல இந்த ஒரு கேள்விக்கு, இந்த ஒரு உணர்வுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருந்தா, அந்த ஆர்வத்துக்கே நம்ம கொடு கும்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கலாச்சாரத்துல இருந்தது. நாம ஊர்ல பிரதி ஒரு மனிதனுக்குள்ள அது பிறக்கணும் தானே, புரிஞ்சுக்கணும்னு பிறக்கணும் தானே. இந்த ஆர்வம் பிறக்கணுமா இல்லையா? இந்த ஆர்வம் வந்தாங்க எல்லாமே ஓட்டிடுவீங்களா வெள்ளங்கிரி மலைக்கு? ஈசா யோகமையம் எங்க இருக்குதுன்னா, இன்னொரு 10 வருஷத்துல எல்லா இடத்துல இருக்குது சொல்ற மாதிரி ஆயிடும். அட்ரஸ் இருக்க கூடாது, ஈசா யோகா மையம்னு ஒரு அட்ரஸ் இருக்க கூடாது. ஈசா யோகா மையம் எங்க இருக்குது என்ன? எங்க இருக்குது? எல்லா இடத்துல இருக்குது. அப்பதானே ஆன்மீகம்ன்றது வளரும். ஆன்மீகத்துக்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கல என்ன, நாம வெறும் பிழைப்பு பொழுதுபோக்கு ரெண்டுதான் நடக்கும் இல்லையா? உருவாக்கணும் தானே நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சமூகத்துல